ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்களிடையே அப்பப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலவிதமான மாற்றங்களானது ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும். அந்த வகையில் இப்போ மிக மிக முக்கியமான ஒரு பெரிய கிரக மாற்றமானது நடைபெற்றிருக்கு. இந்த கிரக மாற்றத்தினால திரிகிரக யோகமானது வந்திருக்கு. இந்த யோகமானது மிகவும் முக்கியமான யோகமாக கருதப்படுது. இந்த யோகத்தினால மூன்று ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானது வருது. இந்த மூன்று ராசிக்காரங்க எந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த மூன்று ராசிகள்னு நான் சொன்னல, அந்த மூன்று ராசிக்காரங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி இந்த திரிகிரக யோகம் வந்திருக்கு அப்படிங்கிற பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு அடமலை பெளியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அடமலைனா பணமலை, அதிர்ஷ்டமலை, அந்த மலை பொழியிற மாதிரி திரிகிரி யோகமானது உருவாயிருக்கு. முதல்ல இந்த யோகம் வந்து நான் சொல்கிறல, இந்த யோகம் எப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல இந்த யோகம் உருவான விதத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க. நவக்கிரகங்களில் அவ்வப்போது தங்களது இடத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதற்காக சில காலம் எடுத்துக்கொள்வாங்க. அந்த மாதிரி மாற்றிட்டு அடுத்த இதுக்கு போக சில காலம் எடுத்துக்கொள்வாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த மாற்றமானது இதனுடைய விளைவு தாக்கம் 12 ராசிக்காரங்களுக்கும் கட்டாயம் இருக்கும். நவக்கிரகங்களில் செயல்பாடுகளை பொறுத்து ஒருவருடைய ஜாதகம் அமைவதாக ஜோதிட சாஸ்திரத்திலேயே நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் நவக்கிரகங்களுடைய அசைவுகளை பொறுத்து உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுடைய செயல்பாடுகளும் தீர்மானிக்கப்படுவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறப்படுது. நவக்கிரகங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு திட்டங்களது இடத்தை மாற்றுகிறாங்க. இது போன்ற சமயங்களில் சுப மற்றும் அசுப பலன்கள் மற்றும் யோகங்களானது உருவாகும். அந்த தாக்கமானது அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் இருக்கும். சில கிரகங்களால் உருவாக்கப்படக்கூடிய தாக்கம்தான் இந்த தாக்கம். யோகங்கள்ங்கிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்வுது. அந்த வகையில் மிதுன ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை நிகழ்ந்திருக்கு. இதனால் திரிகிரக யோகம் உருவாயிருக்கு. ஜூன் 15 பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் மிதுன ராசியில் வந்ததுக்கு பின்னாடி இந்த யோகமானது உருவாயிருக்கு. இந்த யோகம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை கொடுத்தாலும் பர்டிகுலராக ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கு. அது எந்தெந்த ராசிக்காரங்க என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனமில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உருவாயிருக்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் என்ன மாதிரி உருவாயிருக்கு, இந்த யோகத்தினால என்ன மாதிரியான தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கான தாக்கத்தை இந்த வீடியோவில் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசியில் முதல் வீட்டிலேயே இந்த திரிகிரக யோகமானது உருவாகி இருக்குங்க. இதனால் உங்களுக்கு திட்டமிட்ட வேலைகள் இனி அனைத்தும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதிர்பார்த்தது போல் வெற்றிகரமாக முடிவடையும். அதே சமயம் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும். இதுவரைக்கும் கிடைக்காத எல்லாமே இனி கிடைக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டாகும். வணிகத்தில் கூட நல்ல வாழ்க்கை உங்களுக்கு உருவாகும். மற்றவர்களிடத்தில் மரியாதை ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். திருமண வாழ்க்கை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகிழ்ச்சியாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் கூட ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆக மொத்தம் இந்த திரிகிரக யோகமானது உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்ட மலையை வந்து கொடுக்க போகுது. இந்த அதிர்ஷ்ட மலையில் நினைகிறதுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இனி நீங்கள் நடந்துக்குங்க இந்த தாள்களுக்கேற்ப. ஸோ மிதுன ராசியை தொடர்ந்து ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு திரிகிரிய யோகம் உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு உருவாயிருக்குங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி உருவாயிருக்கு, என்ன மாதிரியான விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். கன்னிராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசியில்
பத்தாவது வீட்டில் திருகிரக யோகமானது உருவாயிருக்குங்க. இந்த யோகத்தினால வணிகத்தில் உங்களுக்கு அற்புதமான பாடங்கள் நிறைய இனி கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக உங்களுக்கு நிலுவையில் உள்ள மேடைகள் அனைத்தும் இனி முடிவடையும். அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும். கிடைக்கக்கூடிய உயர்வை தக்க சமயத்தில் யூஸ் பண்ணிக்குங்க. விரும்பிய இடமாற்றம் உங்களில் சிலருக்கு கிடைக்கக்கூடும். சிக்கி கிடந்த பணம் எல்லாம் உங்களது கைகளுக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடையும். நிதி நிலைமையில் கூட நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறைந்து முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிறைய உண்டாகும். புதிய முயற்சிகள் நீங்கள் செய்தீங்கன்னா அதில் உங்களுக்குன்னு நல்ல ஆதாயம் வந்து பெற்றுக்குவீங்க. ஸோ இப்படி உங்களுடைய எல்லா விஷஸுமே இந்த திரிகிரி யோகத்தில் உருவாகும், அதாவது திரிகிரி யோகத்தில் நடக்க போகுது. இந்த திரிகிரி யோகம் கன்னிராசிக்கு பர்டிகுலர் டைமில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். அதனால் இந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு தயாராகுங்க. ஸோ கன்னிராசியை தொடர்ந்து அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு திரிகிரி யோகமானது உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பமில் பிறந்த கும்பராசிக்காரங்களுக்கு உருவாயிருக்குங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் என்ன மாதிரி உருவாயிருக்கு, கும்பராசிக்காரங்களுக்கு இனி என்ன இந்த யோகத்தினால பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கும்பராசிக்காரங்க உங்களுக்கான தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதாவது உங்கள் ராசியில் ஐந்தாவது வீட்டில் திரிகிரக யோகமானது உருவாயிருக்குங்க. இதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது. புதிதாக திருமணமான உங்கள் அத்தனை பேருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். ஆன்மீகத்தில் ஆர்வமானது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு ஈடுபாடு ஒரு விதமாக உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்துடைய ஆதரவு முழுமையாக உங்களுக்கு இருக்கிறதுனால எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அனைத்து வேலைகளையும் வெற்றிகரமாக உங்களால் செய்ய முடியும். வேலைகளில் வெற்றி கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல செயல்திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். எடுத்துக்கொண்ட காரியங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும். காதல் வாழ்க்கை கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல்கள் குறைந்து திருமண வாழ்க்கையில் பிரிந்த தம்பதியர் மீண்டும் ஒன்று சேர போகிறீங்க. இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு இருக்கும், அதாவது திருமண பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை பிரச்சனை எல்லாம் சரியாகும். ஆரோக்கிய ரீதியாகவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த திரிகிரி யோகத்தினால இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று இந்த பலன்களானது சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் கும்பராசி, கன்னிராசி, மிதுன ராசி இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் இந்த திரிகிரி யோகமானது நல்ல ஒரு அடமலையை கொடுக்க போகுது. மற்ற 12 ராசிக்காரங்களை காட்டிலும் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் உச்சக்கட்ட அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய பலன்கள் உங்களுக்கு என்னென்னங்கிறத தெளிவாக உங்கள் ராசிகளுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க. இந்த யோகமானது எப்போ வரைக்கும் இருக்குன்னா ஜூலை 15 வரைக்கும் இருக்கும். ஜூலை 15 அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சூரியன் கடகராசிக்கு பயிற்சி ஆவார். அப்போ தான் இந்த யோகமானது உங்களுக்கு முடிவடையும். அது வரைக்கும் இந்த யோகமானது இருக்குது. இந்த யோக டைமில் இந்த 3 ராசிக்காரங்க இதற்கேற்ப செயல்படுங்க. இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கக்கூடிய டைமில் பாசிட்டிவாக நீங்களும் செயல்பட்டிங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஸோ கண்டிப்பாக 3 ராசிக்காரங்க நீங்கள் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்க பாருங்கள். இந்த தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இந்த தாள்களை அவங்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.